பெரிய ஷிப்புக்கு ஹேங்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாட்ரிஸ் இந்த பாட்ரிஸ் பாருங்கள், பாட்ரியா பிரிக்ஸாக ஓட என்னன்னு தெரியல. இங்கே நிறைய குப்பைகளும் எல்லாம் இருக்குது. கடல் கரைகளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெப்ரிஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்ரிஸ், பாட்டில்ஸ். அலைகள் என்னை தொட வருது, அலைகள் என்னை தொட விடல. இது வந்து சம் அயன் ஐட்டம்ஸ். இது வந்து ஷிப்பில் இருக்கக்கூடிய அயன் ஐட்டம். அந்த அயன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஷிப் பொருள் இருக்கு இல்லையா, அந்தது. இங்கேயும் சம் அயன் பார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கப்பல்லிருந்து சிதனம் அடைஞ்ச பகுதி டைரக்டாகவே நேக்ட் ஐசி இருக்கு. எல்லாமே இரும்பு சங்கு கிடைச்சிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒன் மோர் இங்கே ஒரு இது கிடைச்சிருக்கு. நிறைய அந்த மாதிரி அயன் பார்ட்ஸ் ஷிப்ல, பழைய ஷிப்ல இருந்து எடுத்து வந்து வெளியில வந்ததா ஒரு இது கிடைக்கும். ஒருத்தர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு, நான் தான் இங்கே வந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. என்னமோ சம் ஹைன் பாட்ஸ், ஹைன் பாட்ஸ் அலைகள் என்ன தொட வருது. இந்த மாதிரியான மரங்கள்லாம் இங்கே கிடக்கு. இது எங்கேயோ இருந்து வந்த மரங்கள், அதுல சில வலைகள், மீன் வலைகள், ரோப்ஸ் எல்லாம் சிக்கி கிடக்கு. பெரிய மீனுடைய கிளிஞ்சல்கள்னு சொல்லுவோம், இல்லையா, செதில் பகுதி. அந்த மாதிரியான ஒரு செதில் பகுதி தான் இது. கரையில் நிறைய பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இன்னும் மனிதன்கள் எதெல்லாம் வேஸ்ட்டுன்னு போடுறாங்களோ அதை நம்ம மக்கள் குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க. குப்பை தொட்டி நீங்கள் பீச் சைடில் வச்சாலும் அதில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாருங்க, ஷிப்பில் ஒருத்தவங்க கப்பலில் போயிட்டு இருக்காங்க. தெரியுதான் தெரியல, யாரும் போகாத வழியில தான் நான் போகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் போய் நிற்கிறாரு அண்ணன்.
நிறைய பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, இதெல்லாம் ஃபிஷிங்க்கு யூஸ் பண்ண பாட்டில்ஸ் மாதிரி இருக்குது. பாருங்கள், டபுள் ஏதோ ஃபிஷிங் லைனில் தான் கட்டியிருக்காங்க. அது மேபி ஃப்ளோட்டிங் மிதவைக்காக யூஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி இருக்குது. ஃப்ளிப் ஃப்ளாப் நிறைய டெப்ரிஸ் கிடக்கு, அதை ஓய்வு கட்டிட்டுருக்காரு. ஃபிஷ் லைன் இல்லை, வெயிட்டுக்கு யூஸ் பண்ணுறது. அது வந்து அறந்து கிடக்கு. கடலுடைய அடை நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நிறைய கப்பலுடைய பார்ட்ஸ், அயன் பார்ட்ஸ் நிறைய இங்கே கிடக்கு. இந்த மாதிரியான பாட்ரிஸ் இங்கே நிறைய கிடக்கு. பாட்ரிஸ் சுடுமண் இந்த மாதிரி கடல் கரையில் ஓடுறது நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. செதில், ஏதோ ஒரு மீனுடைய செதில், செதில் பகுதியில் கிடக்கு. மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. இது சில நேரங்களில் கப்பலை கட்டி வைப்பாங்களே, சின்ன மீன்பிடி கப்பல் இருக்கு இல்லையா, அதை கட்டி வைக்கிறதுக்கோ இல்லை அதை ஆங்கரிங் பண்ணுறதுக்காக இங்கே வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் கடலில் அடித்து வந்தால் சும்மா தான் கிடக்கும். இது இப்படி நடப்பட்டிருக்கு, அதனால் இது வந்து ஒரு ஆங்கரிங்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நிறைய டிபரிஸ்லாம் நிறைய இருக்கு, குப்பைகளாக இருக்கு. ஓகே, இது பாருங்க, இந்த பாட்டில் எவ்வளவு நாள் தண்ணியில் இருந்துச்சுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறதையும் பாருங்க, வாட்டர் கப், பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் தான் இறங்கி கிடக்கு. இந்த பானைகள்லாம் பார்த்தா எனக்கு மேபி இது இறுதி ஈமை சடங்குகள் செய்வாங்க இல்லையா, அந்த அஸ்திகள்லாம் கரைப்பாங்க இல்லையா, அதுக்கான பயன்படுத்தப்பட்ட பானைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு மீன்பிடி அமைப்பு இருக்கு, அங்கெல்லாம் நம்ம போகலை. இது அப்படியே திரும்பி இங்கே வந்துடுறோம். அகைன் நான் என்னுடைய வழியில் போகிறேன். வேறு ஏதாவது சங்கில் வேறு ஏதாவது நியூ ஐட்டம்ஸ், நான் இப்போ சோஃபார் கலெக்ட் பண்ண சங்கு இதுதான் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஜஸ்ட் நான் சங்கு பொறுக்கிறது என்ன வேலையில், இந்த வழியில் வந்து இந்த சங்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் இதை எடுத்து வச்சேன். எடுத்தது கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ நல்லா இருக்குல்ல. ஓகே, நல்லா இருக்குல்ல. இதையும் எடுத்துக்கிடுவோம். இது ரெண்டும் அப்படியே ஒட்டியே இருக்குது, பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குது. எடுத்துக்கணும், கொஞ்ச நேரத்தில் எடுத்து தண்ணா எடுத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா காஞ்சிருச்சுன்னா அது ஒட்டிட்டு இருக்காது. போகலான்னு பார்க்குறேன். அப்புறம் எனக்கு ஒரு இந்த மாதிரியான சங்கு நீட்டாக கிடச்சிச்சு ஒன்று. இதில் நிறைய மண்ணாக இருக்குது, பக்கத்துலேயே ஒரு செதில் இருக்குது, இதையும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நான் போயிட்டு என்னோடய காரில் வச்சு காமிக்கிறேன், இன்னும் சங்கு கிடச்சிச்சுன்னு. ஓகே, அது இல்லாமல் என்னோடய டூரை நான் க்ளோஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கடல்கரைக்கு வரவங்க இங்கே இருக்க பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே த்ரோ பண்ணாதீங்க. அங்கே இருக்கக்கூடிய குப்பைத்தொட்டியில் யூஸ் பண்ணுங்கள், குப்பைத்தொட்டியில் பயன்படுத்தி போடுங்க. பாருங்கள், அந்த தேங்காய் எங்கேயோ விழுந்தது இங்கே வந்து மரமாகி பயன் தர இருக்குது. அது மாதிரி மனிதர்கள் அடுத்த மனிதர்களுக்கு வாழ்கிறதுக்கு இந்த நில பூமியை பயனுள்ளதாக ஆக்கிட்டு போய் ஆக்குங்க.